யாஷ்வா அப்படின்னு சொன்னீங்கன்னா உனக்கு மீட்பு கிடைக்குது. மீட்புன்னா என்னத்துல மீட்பு? ரட்சிப்பு. ரட்சிப்புன்னா என்ன ரட்சிப்பு? பாவத்திலிருந்து மீட்பு, ரட்சிப்பு. சிறைச்சாலை தலைமை பாருங்க, பவுல்கிட்ட ஞானசனம் எடுத்துட்டு அங்கே நிற்கும் போது கேட்குறான், ஆண்டவன் மாறே நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு கேள்வி கேட்டான். 16:30 அப்போஸ்தலர் அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அருமையான ஒரு கேள்வி கேட்டான். நீங்க கேப்பீங்களா? ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுறதுக்கு நாங்க என்ன செய்யணும்? இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிற ரட்சிப்பு என்னப்பா? கடையில விற்கதா இதை வாங்கிட்டு வரக்கு? ரட்சிப்பு என்னது? அனைகருக்கு இன்னைக்கு தெரியாது. ரட்சிப்பு அப்படின்னா பாவ மன்னிப்பு. நீ பாவ மன்னிப்பு பெற்றாதான் மரணத்திலிருந்து மீட்கப்படுவா. மீட்பு, மரணத்திலிருந்து மீட்பு. மரணம் எப்போ வருது? பாவத்தின் சம்பளம் மரணம். இது ரெண்டும் அக்காலும் தங்கச்சியும் சேர்ந்திருப்பாங்க. இதனை எப்படி பிரிக்கிறது? Luke 1:77 சொல்லுது, நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே, நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும். அல்லேலூயா. அவருக்கு முன்னாக பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு. பாவ மன்னிப்பை பற்றினாதான் நீ ரட்சிக்கப்பட்டவன், இல்லைன்னா இல்லை. அப்போ பாவ மன்னிப்பை எப்படி பெறுறது? நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் யாஷ்வா மேசியாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள். இவங்க தான் ரட்சிக்கப்பட்ட கூட்டம். ஆதி சபையில் இருந்தவங்க இன்னைக்கு உள்ள சபையில் மெம்பர்ஷிப் பேர் எழுதிட்டு போய் உட்காந்துக்கிறான். இதுக்கும் வேதத்துக்கு என்னப்பா சம்பந்தம் இருக்கு? பைபிளை தேடணும். இந்த காலத்தில் இது கடைசி காலம். எந்த நேரத்திலையும் நம்ம இந்த உலகத்தோடு பிரிக்கப்படலாம். அப்படி ஆகி போச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரே எனக்கு போதியுன்ட்டு கேளுங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டி உன் மீது என் கண்களை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். Sangeetham 32:8 அப்படி சொல்லுது. பைபிள் பிரகாரம் இப்போ பவுலை கூப்பிட்டு நம்ம கேட்டோம். பவுல் என்ன சொல்றா? அவர் எபிரே மொழியில் என் கூட பேசினார். எபிரே மொழியில் இயேசு கிடையாது, அது என்னது? யாஷ்வா. அப்போ பவுல் கொடுத்த ஞானஸ்தானம் யாஷ்வாவின் நாமத்தில் கொடுத்த ஞானஸ்தானம். இங்கே இன்னொரு காரியத்தை நீங்கள் கவனிக்கணும். இந்த கடைசி காலத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் நான் லைட்டாக அதை சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே சரி. அந்த நாட்களில் இந்த ரட்சிப்பை பற்றி அறிவிக்கிறதுக்கு யார் வந்தது? இந்த பாவ மன்னிப்பை பற்றி அறிவிக்கிறதுக்கு யார் வந்தது? யோவான் ஸ்நானகன் இறங்கி வந்தான் இல்லையா? இப்போ தான் படிச்சிங்க. Luke 1:77 நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவம் மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும். ஜனத்துக்கு பாவம் மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும். ரட்சிப்பை தெரியப்படுத்தவும். அவருக்கு முன்னாக நடந்து போவாய். இங்க முன்னால நடக்கிறது ஒருத்தர் வராரு. இவர் யாரு? யோவான் ஸ்நானகன். இவனுக்குள்ள என்ன ஆவி இருந்துச்சு? Luke 1:17 பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமுடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். ஒருத்தர் இறங்கி வரான்ப்பா. ஒரு உடன்படிக்கைக்கு தூதனா இறங்கி வர்றான். ஆண்டவர் உடன்படிக்கையின் தூதனா இருக்கிறார். அவர் செய்ய போற உடன்படிக்கைக்கு முன்னால யார் வரா? இங்க ஒரு தூதன் வர்றான். யோவான் ஸ்நானகன் எலியாவினுடைய ஆவியும் பலமும் உள்ளவனா இறங்கி வந்தான். இவனுடைய வேலை என்னதான்? பிதாக்களுடைய இருதயத்தை என்ன செய்யணுவான்? பிள்ளைகளிடத்தில் திருப்பணும். ஒரு உத்தமமான கூட்டத்தை, ஒரு ஜனக்கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணும். அப்போ இன்னைக்கு ஒரு எலியா வந்தா இவர் என்ன செய்வார்? உத்தமமான ஜனத்தை ஆயத்தப்படுத்துவாரா, இல்லை உலகத்தில் உள்ள கச்சடங்களை ஆயத்தப்படுத்திட்டு போவாரா? என்னத்தை ஆயத்தப்படுத்தணும்? உத்தமமான ஜனங்களை. அப்போ இந்த காரியம் நடந்த பிறகு இங்கே ஒரு சம்பவம் நடக்கு பாருங்க. எலியாவுடைய நாட்கள் முடிவடையுது. எலியா சிறச்சேதம் பண்ணப்பட்டான். எலியா அங்கே உள்ள ஜனங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். Mark 1:2-3 இதோ
நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் உமக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்றும், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்றும் தீர்க்க தரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய் யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து அடிக்கப்படவில்லை. ஆட்டுக்குட்டியானவர் உயிரோடு இருந்தார். என்னைக்கு யோர்தானில் கையை நீட்டி சொன்னானோ, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டின்ட்டு அதை சொன்னதுக்கு பிறகுதான் அந்த ஆட்டுக்குட்டி வனாந்தரத்துக்குள்ள போகுது. சோதிக்கப்பட்ட பிறகு அது வந்து சிலுவையில் அறையப்படணும். அது சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தின உடனே பாவ மன்னிப்பு உண்டாயிற்று இல்லையா? இது அநேக என்னுடைய ரத்தமா இருக்கிறது. இது புது உடன்படிக்கை. ஒரு புது உடன்படிக்கைக்கு தலைவரா மத்தியஸ்தர் அவர் இறங்கி வர்றார். அப்போ அவர் இறங்கி வந்து சிலுவையில் அறையப்பட்ட பிறகு ரத்தம் சிந்தப்பட்டாச்சு. எபிரேயர் 9:22 நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ரத்தம் சிந்தலினா மன்னிப்பு கிடையாதுப்பா. இப்ப ரத்தம் சிந்ததுக்கு ஆட்டுக்குட்டி இறங்கி வந்துச்சு, சிலுவையில் அறையப்பட்டாச்சு, ரத்தம் சிந்தியாச்சு, இப்போ உனக்கு பாவ மன்னிப்பு உண்டு. அப்போ யோவான் சிறைச்சேதம் பண்ணப்பட்டாச்சு, அவனுக்கு பிறகு யாருப்பா வர்றா? சீஷர்கள் வர்றாங்க. 11 சீஷர்கள் பிளஸ் அப்போஸ்தலன் பவுல் ஒரு சீஷன், 12 பேர் எழுப்புறாங்க. இவங்க எழுப்பி வந்து பிரசங்கம் பண்ணும்போது ஒரு சம்பவம் நடக்கு பாருங்க. அப்போஸ்தலர் 19:1 ஒன்னிலிருந்து 5 வரைக்கும் நிறுத்தி வாசிங்க. நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டார். ஒரு கேள்வியை கேட்டா, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? அதற்கு அவர்கள் பரிசுத்தாவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். பரிசுத்தாவி உண்டு எங்களுக்கு தெரியாதுப்பா, நாங்கள் கேள்விப்படவே இல்லை. இன்னைக்கு எத்தனையோ சபைகளில் பரிசுத்தாவியை பற்றிய ஞானம் கிடையாது. ஞாபகத்தில் வச்சுடுங்க, பரிசுத்தாவியை பெறல அப்படின்னா பரலோகத்தை மறந்துடுங்க. ஒரு சின்ன காரியம் கூட உங்களால் செய்ய முடியாது. பரிசுத்தாவி ஆவி இல்லாமல் புல்பீட்டுக்கு வரக்கூடாது. பரிசுத்தாவி இல்லாமல் ராபோஜனத்தில் கை வைக்க கூடாது. பார்த்துக்கிட்டு பாருங்க. அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அவங்க எல்லாம் நாங்க யோவான் கொடுத்த ஸ்நானம் பெற்றோம் சொன்னாங்க. அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று இப்ப பிரசங்கம் பண்றோம் பாருங்க. அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று, யாஷுவா மேசியாவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனந்திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றான். மனந்திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தாப்பா. இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவங்க என்ன செய்தாங்க? அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். என்ன செய்தாங்களா? கர்த்தராகிய இயேசுவின் போட்டிருக்கு. When they heard this, they were immersed in the name of the Lord Yahshua. They were immersed in the name of the Lord Yahshua. In the name of the Lord Yahshua. Yahshua. Hallelujah. ஒரு அருமையான செய்தி.
இந்த ஜனங்கள் எல்லாரும் திரும்ப ஞானம் அடையக்கூடியதாய் போச்சுப்பா. யோவான் கொடுத்த ஞானம் செல்லாது, நீங்க கேப்பீங்க எலியா கொடுத்த ஞானம் செல்லாதா? செல்லாது. யார் வந்து நிற்கா? அப்போஸ்தலன் நிற்க, பவுல் வந்து நிற்கிறான். பவுலுக்கு வெளிப்பாடு கொடுக்கப்படுது, சபை கட்டுறது அவனுடைய தொழில். அப்போ ஆண்டவர் பவுல் மூலமா பேசியாச்சு, மனம் திரும்பதும் பாவ மன்னிப்பும் ஒரு மனுஷனுக்கு தேவை. இப்போ பாவ மன்னிப்பு கண்டு ரத்தம் சிந்தப்பட்டாய்ப்பு, உடனே இவங்க ஞானசனம் திரும்ப பெற்றாங்களாம். கர்த்தராகிய யாஷ்வாவின் நாமத்தில். இந்த கர்த்தருங்கிற வார்த்தை நம்ம பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, ஆனால் அது வந்து ஆக்சுவலாக ஒரிஜினல் மூல பாஷையில் கிடையாது. அங்கே யாவுடைய நாமந்தான் இருக்கும், யோதுகை வாகை அப்படின்னு சொல்லி எப்ரேய மொழியில் சொல்லப்பட்டிருக்கு. அதை மனுஷன் மாற்றிட்டாங்க லார்ட் அப்படின்னு சொல்லி, LORD நாலு எழுத்தை கொண்டு வந்து பைபிளுக்குள்ளே நுழைச்சிட்டான். ஆதியாகமம் 2:4 நுழைச்ச வார்த்தை இன்னைக்கு பைபிள் முழுவதும் இருக்கு பாருங்க, அந்த வார்த்தை கிடையாது, நியாயமான வார்த்தை. நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்ரேய பைபிளில் அந்த லார்டுங்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அது பாகால்னு கொடுத்துருக்கோம். அல்லது நீங்கள் ஸ்ட்ராங் கன்கார்டன்ஸில் பாருங்கள், அதில் கொடுத்துருப்பான் பாகால்னு கொடுத்துருக்கோம். நம்ம தேவன் பாகால் இல்லை, இவர் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா. நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். நம்முடைய தேவன் பாகால் இல்லை. அப்போது வெளியேறப்பட்ட இந்த தேவன் மோசே மூலமாக ஒரு மனுஷனுக்கு பேர் வைக்கிறார். அவன் பேர் என்ன தான்? 13:16 தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே. நூனின் குமாரனாகிய ஓசேயாவுக்கு, ஓசேயா அவருடைய பேர் வந்து ஓசேயா, யோசுவா என்று மோசே பெயரிட்டிருந்தான். அவருக்கு யோசுவா என்று என்ன செய்தானா? மோசே பெயரிட்டிருந்தான். யோசுவா தமிழ்ல கொடுத்திருக்குது பாருங்க. இப்ப இதை பற்றி நம்ம பேச நேரம் இல்லை, நிறைய காரியங்கள் இந்த வேதத்தில் அடங்கியிருக்கு. அதுவும் எபிரேய மொழியை நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், அவ்வளோ காரியங்கள் எழுதியிருக்குது. அப்போது இந்த வார்த்தைகளை இன்னும் நம்ம தியானிக்க முடியும், நேரம் கிடைக்கட்டும். அதுக்கு முன்னால் இப்போ இந்த காரியத்தை பாருங்கள், யோசுவா இப்போ இறங்கி வரணும். மோசேக்கு பிறகு ஜனங்களை கானானுக்குள்ளே வழி நடத்தது யார்? மோசே. அப்படியா? மோசையா இல்லை, யாஷுவா. யாஷுவா வந்தால் ஒழிய கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. கானானை சுதந்திரிக்கணும் ஆனால் யாஷுவா நமக்கு தேவை. அந்த யாஷுவா யாரு? பரிசுத்த ஆவியானவர். இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடும்போது பெந்தகோஸ்திய நாளில் எந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தாரோ அதே ஆவியானவர் தலைக்கல் வைக்கப்படுகிற இந்த நாட்களையும் இறங்கி வந்தாகணும். அந்த அபிஷேகத்தை நீங்கள் பெறணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம், கண்களை மூடி ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரங்க தாவி, ஜீவனுள்ள தேவனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, மகத்துவமான நம்முடைய நாமத்தை பற்றி சிறிது நேரம் தியானித்தோம். எங்களுக்கு அந்த அளவுக்கு உயர்வான சிந்தனை கிடையாது உம்முடைய வேதத்தை கண்டுகொள்ள. வேதத்துக்கு வியாக்கியானி எழுதின நீர் மட்டும்தான். நீர் சில காரியங்களை எங்களுக்கு போதித்தீர். நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாட்களிலே யாஷுவாவை நாங்கள் தரித்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி. எவ்வளவோ ஜனங்கள் வந்து ஞானஸ்நானம் பெற்று போகிறார்கள், இன்னும் ஆடுகள் உண்டானால் ஆடுகளை இழுத்துக்கொள்ளும் தகுப்பனே. நீர் அறைகுவல் விடும்போது ஆடுகள் உம்மை நோக்கி வரும், உன் பக்கமாக சேரும். இந்த அற்புதத்தை நீ செய்து கொடுக்கும். உம்முடைய பிள்ளைகள் வியாதியஸ்தர்களாக இருந்தால் செபிக்கிறேன் தகுப்பனே, இப்பொழுதே உம்முடைய தெய்வீக வல்லமை அந்த இடத்தில் இறங்கி உம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும், குணமாகட்டும், உமக்கு சாட்சிகளாக ஜீவிக்கட்டும். பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளை ஆசீர்வத்திலும் பரீட்சைகளிலே வெற்றியை கண்டுகொள்ளட்டும். வியாதியோ பிசாசோ தொடாமல் பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய பிள்ளைகளை முதுகரத்தில் ஒப்படைக்கிறோம். யாஷுவா மேசியாவின் நாமத்தில் விண்ணப்பிக்கிறேன் லார்ட். ஆமென்.